ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி 68 படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு செம்மையான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துலேருந்து நிறைய ரூமர்ஸும் கிளம்பிட்டுருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்தோட ஷூட் பற்றி பார்த்தோம்னா ரெண்டு ஷெட்யூல் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதில் ஒரு ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் ஷூட் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அடுத்த அப்டேட் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் குடும்பம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ரூமர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்தில் ரெண்டு வேடத்தில் நம்ம விஜய் சார் நடிக்கிற அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து வில்லனா நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ரூமர் கிளம்பிட்டு இருக்கு. அது பாத்தீங்கன்னா இன்னும் கன்ஃபார்ம் ஆகாத ஒரு நியூஸ் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இவங்க அப்பா மகன் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வில்லனாவே நம்ம தளபதி தான் வருவாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எது உண்மை அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த படத்தோட டைரக்டரான வெங்கட் பிரபு சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஏற்கனவே எடுத்த மாநாடு படம் இருக்கு இல்லையா, அந்த படம் மாதிரி இது ஒரு டைம் லுக் கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தளபதியோட என்ட்ரியே மாஸ் என்ட்ரியாக இருக்கும், வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. தளபதி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வில்லனாக நடிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒரு செம்மையான விஷயம் தான் சொல்லணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அழகிய தமிழ்மகன் படத்தில் வில்லனாக நடிச்சிருந்தாரு, அந்த படம் சரியாக போகலை அப்படிங்கிறதுனாலே என்னவோ தெரியல நம்ம தளபதி இந்த ஒரு வில்லன் கேரக்டரை நடிக்காம தான் இருந்தார். ஆனால் ரொம்ப நாள் கழித்து இந்த படத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு செம்மையான விஷயம் தான் சொல்லி ஆகணும். ஒருவேளை இந்த படத்தில் நம்ம தளபதி வில்லனாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்கள் ஒப்பீனியனாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படம் எப்படி தான் நம்ம தளபதியோட வில்லத்தனம் இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.